மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே மகா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அதிர்ஷ்டக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திடலாம். வணக்கம் சொல்லுங்க. நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? ஓகே, பக்கத்துல சுவாமிஜி இருக்காரு, பேசுங்க. சரிம்மா, சரி சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து? சென்னையில இருந்து பேசுறீங்களா? நீங்க உங்களுக்காக பாக்குறீங்களா இல்ல வேற யாருக்காக பாக்குறீங்க? உங்க தம்பிக்கா. சரி சார். அவருடைய பிறந்த நாள், மாதம், வருடம்? பதினாலு ரெண்டு தொண்ணூத்தி நாலு. பிறந்த நேரம்? ஏழு பதினஞ்சு. ஏஎம்மா பிஎம்மா? பிறந்த இடம்? சென்னை. சென்னைக்காரங்க. சென்னைக்காரர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் பூமி. நான் வந்து இதை விளையாட்டுக்காக சொல்லலை சிந்து, இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், மனசுலேருந்து சொல்கிறேன். வேறு எந்த ஒரு ஊருக்கு இருந்து இங்கே வந்து குடியிருந்தாலும், இந்த ஊருனாலாம் எங்கள் ஊர் வந்து திருச்சி பக்கம் குளித்தலை, அந்த ஊர் தான் ரொம்ப நேசித்த ஊர். ஆனால் சென்னையில் வந்து ஒரு 15-20 வருஷம் ஆனதுக்கப்புறம், இப்போ 20 வருஷம் ஆச்சு, சென்னையை விட்டு திரும்பவும் வேறு ஊருக்கு போனால் என்னமோ நேட்டிவை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. திரும்பவும் வந்து இந்த சென்னைக்குள்ளே வரும்போது தான் அந்த ஒரு பாட்டு இருக்குமே, சொர்க்கமே என்றாலும், அந்த மாதிரி திரும்ப என்னமோ தாய்மடிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த சென்னை வந்து ஒரு வசியமான ஒரு ஊர். இந்த ஊருக்குள்ளே வர்றவங்களெல்லாம் இது வசியம் பண்ணி வச்சுக்கிது. அப்படி அந்த வகையில் மீனராசி, உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மூணாம் பாதம், கும்ப லக்னம். லக்னத்திலே சூரியன், சுக்கரன், சனி, புதன். டே அப்பா, நாலு பேர் இருக்காங்க, சூரியன், சுக்கரன், சனி, புதன். நீங்கள் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி, நீங்கள் ஒரு அண்ணியன். நீங்கள் ரெண்டில் சந்திரன், நாலில் கேது, அஞ்சில் மாந்தி. அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், 12 மாந்தி, 1 மாந்தி, 2 மாந்தி, 5 மாதி, 10, இதெல்லாம் தான் இருக்கக்கூடாது. நான் இருந்தால் என்ன ஆகும்? ஆபிசார தோஷங்களுக்கு உள்ளவாங்க. ஆபிசாரம்னா ஞாபகம் இருக்கல உங்களுக்கு? ஆபிசாரம் என்றால் அந்த செய்வினை, பில்லி சூனிய தோஷங்கள்லாம். சரியா? 5 மாந்தி, 9 குரு. ஓடி போனவனுக்கு 9 இடத்துல குருன்னாங்க. அந்த மாதிரி குரு வந்து, அது எதுக்காக சொல்கிறதுனா, குரு 9 இருந்தால் எங்கே வேணால் ஓடி கூட போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். 9 இடத்துல 7 கூடிய சூரியன், சனி சேர்க்கை, அதனால் வந்து மேரேஜில் லைஃப்பில் ப்ராப்ளம் வரும். 7 கூடிய சூரியனும் சனியும் சேர்க்கையான. அதனால் கேது தசை சுக்கரபுக்தி 10 ஜனவரி 2020 11 மார்ச் 2021 வரைக்கும். நீங்கள் செல்ஃபாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி அமைப்பாக இருக்கும். சரியா? அதாவது நீங்கள் வந்து செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். கரெக்டா? அவர் அப்படி படுவார், செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருப்பார். அவருக்கு பெரும்பாலும் யார் முன்னாடியும் நின்று கை கொட்டி வாய் பொத்தி அது மாதிரிலாம் நிற்க மாட்டார். அவர் அந்த மாதிரி பாலிசியுடையவர். அவருக்கு நீங்கள் மற்றும் இன்னொருத்தர் கூட சகோதரிகளாக இருப்பீங்க, கூட பிறந்தவங்க இல்லையா? எங்கடா ரொம்ப நாளாக காணோம், கொஞ்ச நாளாக நமக்கு லீவ் விட்டாங்களே, நமக்கு டெய்லி ஒரு லவ் லவ் காலர் வந்துடுவாங்களே அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டீங்க. அவர் லவ் பண்ணுறாரு, கரெக்டா? அப்போ நம்ம, எனக்கு பதிலாக இந்த டைலாக் எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு சிந்து சொல்லுவாங்க அந்த டைலாக். நீங்கள் சொல்லுங்கள். காதலுக்கு என்று ஒரு தேவன் இருக்கிறான். ஆமாம், நல்ல காதலை சேர்த்து வைப்பான். காதலுக்கு என்று ஒரு தேவன் இருக்கிறான்,
அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். நீங்க வந்து இப்ப இந்த காதலை தடை பண்றதுக்காக எங்கிட்ட பேச போறீங்களா? ஒன்பதாம் இடத்துல இருக்க பாக்யாதிபதி வந்திருக்கார். நீங்க இவருக்கு சுக்கர சுக்கர புக்தி போயிட்டு இருக்கு. சுக்கர புக்தி முடிச்சதுக்கு அப்புறம் மீன ராசினா ராசிலேயே இப்ப குரு வரார். இந்த 29/4/2022 வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ராசிலேயே குரு வரார். ராசிலேயே குரு வந்தார்னா குரு 5, 7, 9 பார்ப்பார். அப்போ 7 பார்வையாக 7 இடத்த கலத்திர ஸ்தானத்தை குரு பார்த்துருவார். அப்போது இவருடைய காதல் என்பது வெற்றி அடையும். சரியா, வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இவ்வருட ஜூலை ஆகஸ்டில் இவருக்கு திருமணம் ஆகும். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவருக்கு ஒரு பரிகாரம்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்து வள்ளி தெய்வா வள்ளி வள்ளி முருகனை, நீங்கள் வள்ளிமலை தெரியுமா, வள்ளிமலை அங்கே போனீங்கன்னா, ஆமாம் அங்கே போனீங்கன்னா முருகப்பெருமான வழிபட்டு வரணும். வள்ளி மலையில் சென்று முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா தீராத இது காதல் பிரச்சனைகள் திரும்ப ரதி மன்மதனை வழிபட்டு வரணும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் பார்க்கணும். சரியா, ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமடத்துக்கு வாங்க. உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் பூஜை பண்ணி ஒரு யந்திரம் தரேன். காதலர்களுக்கெல்லாம் பல காதலர்கள் பல காதல்கள் ஸ்ரீமடத்துக்கு வந்து வெற்றியாக இருக்கு. அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வந்து என்னை பாருங்கள். சரியா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்னை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிமா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி. தொடர்ந்து இன்றைய தாந்திரிக பரிகாரம் பற்றி சொல்லுங்க. இன்றைய தாந்திரிக பரிகாரம்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாகவே காதல் வெற்றி பெற, இப்போ தான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, இந்த காதல் வெற்றி பெறுவதற்கு சித்திர நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்தினைகள் விரதம் இருந்து வள்ளியையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வருவதால் காதல் பிரச்சனைகள் சரியாகும். சித்திர நட்சத்திரத்தில் வழிபட, அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானையும் வள்ளியும் வழிபட்டு வர கணவன் மனைவி சண்டை இருந்தால் அது சரியாகப்படும். சித்திர நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் காதலினுடைய ஹீரோ. இந்த ஹீரோ ஆஃப் காதல் யார், ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. இங்கே முருகப்பெருமான் மாதிரி அங்கே மிஸ்டர் கிருஷ்ணர், இவங்க எல்லாமே இந்த ஹீரோ காதலுடைய ஹீரோஸ். அதில் முதன் முதலாக லவ் மேரேஜை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணவர் யார், முருகப்பெருமான். அதனால் பெண்களுக்கெல்லாம் முருகனை ஏன் பிடிக்குதுங்கிறதுக்கு இதுதான் காரணமும் கூட தெரில. முருகன்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் முருகப்பெருமான் வழிபட காதல் சித்திக்கும். அதே மாதிரி வந்து வேறு வேறு எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு ஏவல் பில்லி சூன்யம் மாதிரியான விஷயங்கள்லேருந்து வழிபடுறதுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் முருகப்பெருமான வழிபட, இது போன்ற ஏவல் பெல்லி சூரியம்லாம் சரி அபிட்ட நட்சத்திரம். அரசியலில் வெற்றி பெற அநேக பிரபலமான விஷயங்கள்லாம் வெற்றி பெற திருவண்ணாமலையில் தொடர்ந்து 3 அஸ்வினி என்று, சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி என்று அங்கே எம்பெரும் அந்த அண்ணாமலேஸ்வரர் சொல்லுவாங்களே, அவர் அஸ்வினி நட்சத்திரம் வரும் என்று வழிபட. மக நட்சத்திரம் வரும் என்று பசுமாட்டுக்கு நீங்கள் தவிடு தானம் பண்ணால், மக நட்சத்திரம் அன்றைக்கு தவிடு தானம் பண்ணிங்கன்னா குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும். அதே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய வீடு கடைகள் ஏதாவது நீங்கள் திறக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு மஞ்சள் 7, ஒரு கொட்டைப்பாக்கு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு 7, சிறிய வெள்ளி தகடு கொஞ்சம் சின்ன வெள்ளி, உலோகத்திலான நாகர் ஒரு நாகர், இவற்றையெல்லாம் ஒரு வெண்கல பாத்திரத்தில் வச்சு மேற்கு புற செவத்தில் வச்சுட்டிங்கன்னா கடையில் வர திருஷ்டிகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரியா, அப்படியே பண்ணலாம் திருவண்ணாமலை. இதில் ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் என்று சொல்கிறேன், இது என்னோடய ஸ்பெஷல், இதெல்லாம் என்னோடய ஸ்பெஷல். அதாவது வந்து சந்திராசிரமம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, சந்திரன் இன்றைக்கி ராசியில் சந்திரன் இன்றைக்கி ரொம்ப கடுகடுப்பாக இருக்கீங்க, சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறன்னா முதல்ல உங்களை செல்ஃபி எடுங்க, எடுத்து முதல்ல உங்களுடைய சோஷியல் மீடியாஸ்லாம் போடுங்க, ஐ எம் ஹாப்பின்னு போடுங்க. அப்போ தான் வந்து எல்லோரும் உங்கள் மேலே திருஷ்டிப்படுவாங்க, திருஷ்டிப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக சந்திராசிரமம் சரியாக போயிடும். அதே மாதிரி புதன்கிழமைகளில் காலையில் 6 முன்னாடி, புதன்கிழமையில் காலையில் 6 முன்னாடி ஷவரம் பண்ணுங்கள், அதான் ஷேவ் பண்ணுங்கள், ஷேவ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் ட்ரிம் பண்ண சொல்லலை, ஷேவ் பண்ண சொல்கிறேன், முடியை மழித்து எடுத்து விட வேண்டும். எப்போது புதன்கிழமைகளில் காலையில் 6 முன்னாடி இப்படி பண்ணிங்கன்னா வாராக்கடன் வசூலாகும். என்னங்க இது, நியாயமே இல்லை, ஆட்டோ ஓடலைன்னா மிரர திருப்ப சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, புதன்கிழமை என்பது மகாவிஷ்ணுவனுடைய நாள், அன்னைக்கு காலையில் 6 ஷவரம் பண்ணுறதுங்கிறது கடனை ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதனால் புதன்கிழமை காலையில் 6 முன்னாடி தொடர்ந்து ஷேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடன் வசூலாகும். அதேமாதிரி குளிக்கும்போது தண்ணியில் 1 தயிர் 1 மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வசூலாகும். அதே மாதிரி குளிக்கும்போது தலைக்கு மேலே ஷவரை திறந்து விடுறீங்க, ஷவர் உங்கள் பின்னாடி வந்து விழுது, ஒரு டப்பாவில் கொஞ்சம் உப்பு வச்சுட்டு குளிச்சிங்கன்னா அந்த உப்பு கரைய கரைய உங்கள் துன்பங்கள் கரையும். இந்த மாதிரி நிறைய அழகான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். எந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், வெற்றிகள் எல்லாம் வந்து சேரட்டும், முடிச்சிடலாம். பல பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டுங்க சுவாமிஜி.
மீண்டும் நாளை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிந்து. நன்றி. நான் எப்பயும் சொல்கிறதா, நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நாளை காலை மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். அழகாக பண்ணலடா, ஏன்டா அந்த ஸ்லாங்கை திரும்பவும் வருது பல